இந்த பழனிசாமி அமைச்சரவையில 3 மணிகள் இருக்கு. அருமையான மணிகள், வேலுமணி, தங்கமணி, வீரமணி. வேலுமணி வந்து அப்பட்டமா ஊழல் செய்யக்கூடியவர், அதை பற்றி போராட்ட மாட்டார். தங்கமணி வந்து சைலண்டா செய்வார். இந்த வீரமணி இருக்காரு பாருங்க, அவரு எப்படி செய்வாருங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லா பேர்லயும் பாருங்க மணி இருக்கு, மணி மணி இருக்கு பாருங்க. அதனால மணியை தான் அவங்க குறிக்கிறா இருப்பாங்க. கொள்ளடிக்கிறது தான் கரெக்ஷனு, கமிஷனு, கலெக்ஷனு, இதுதான் அவங்க கொள்கை.